அப்போ அம்மா இறந்து ஒரு வருஷம் அது அம்மாவுடைய திதி இங்கே விளக்கு மோட்ச விளக்கு போடுறதுக்காக நான் வந்திருக்கேன். இன்னைக்கு மதுரையில் வந்து அம்மாவுக்கு வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு அந்த பெற்ற தாய் என்னுடைய தெய்வம் அவங்க அவங்க துக்கம் என்னை விட்டு இன்னும் போகலை. எனக்கு அம்மா இறந்து 6 மாதத்தில் தம்பி இறந்துருக்காரு. அந்த 2 துக்கமும் எங்கள் குடும்பத்தை போட்டு வாட்டுது. இன்னும் அதுலேருந்து நாங்கள் மீளலை. இப்போ தான் அம்மாவுக்கு முடிஞ்சிருக்கு. இன்னும் 6 மாதத்துலேருந்து 4 மாதத்துலேருந்து திருப்பி தம்பிக்கு வரணுங்க. இன்றைக்கி மோட்ச வழக்கு போடுறக்காட்டி ராமேஸ்வரம் வந்து தீர்த்தத்தை பற்றி என் சாமி எல்லாருமே வரலாமே. ஏன் நீங்கள் கூட இப்போ இப்படி வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காமல் நீங்களும் வரலாமே. வரலாமா? வேலை இருக்கா? தெரியா உங்களுக்கு தான் பாலிமராணிங்க வர வேண்டியதானே? இப்படியே வெள்ளாலும் பிடிச்சி வேலை வைப்பீங்கள டக்குன்னு நீங்கள் உள்ளே வந்து போகுது. நீங்கள் ஒரு கட்சியாக இருப்பீங்க. பாலிமர் எல்லாமே நீங்கள் வேலை இருக்கா? வாங்க எல்லாரும் வாங்க. எல்லாரும் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சு போகணும். மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு யாராக இருந்தாலும் வரலாம். யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதுல்ல. எல்லாரும் வந்தாங்க. தீராஜ் வந்தார், ராமராஜன் வந்தார், பாக்கியராஜ் வந்தார். எல்லாம் நல்ல விஷயம் தான் வந்தோம். அது மாதிரி எல்லாம் நல்ல விஷயம் வர்றாங்க. வர்றவங்களை பார்த்து வரவே இருக்கணும். வரட்டும். நல்லா வந்து மக்களுக்கு நல்ல செய்யறது தப்பு இல்லை. வரட்டும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.